தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நீட் எக்ஸாம் எழுதிட்டு நீட்டோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுற மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான செய்தி. மிக நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்துருந்த ஒரு விஷயம் என்னென்னா நீட்டோடைய ஃபைனல் ரிசல்ட். நமக்கு ஆன்சர்க்கே ரிலீஸ் பண்ணாங்க, ஓஎம்ஆர் ஷீட்டு ரிலீஸ் பண்ணாங்க, எல்லாமே செக் பண்ணிங்க, சேலஞ்ச் எல்லாம் முடிஞ்சுது. இப்போது நம்ம எதிர்பார்த்துருந்த விஷயம் என்னென்னா நம்மளுடைய நீட்டோட ஃபைனல் ரிசல்ட் நமக்கு வேணும், ஸ்கோர் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தீங்க இல்லையா? ஸோ அதை இப்போ என்டிஏ தரப்புலேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ இம்மிடியேட்டாக ரஷ் பண்ணி உடனே வெப்சைட் போய் செக் பண்ணாதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, நமக்கு சர்வர் வந்து டவுன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, டைம் இருக்குது, பொறுமையாகவே நீங்கள் பாருங்கள், ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது. ஸோ இதை நீங்கள் உங்கள் ரிசல்ட் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட், அதாவது என்டிஏயோட அஃபிஷியல் வெப்சைட் NEET.NTA.NIC.IN அப்படின்னு சொல்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னா அவங்க கொடுத்துருக்குற லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அது இல்லாமல் அப்ளிகேஷன் நம்பர் இதை நீங்கள் கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களை நீட்டோட ஸ்கோர் கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒன்று தான். ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா நீட்டோட ஸ்கோர் கார்டு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அதில் நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயமும் உங்கள் நேம், உங்கள் இனிஷியல் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள், உங்களோட நம்பர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், உங்கள் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள், அதுக்கு உங்கள் பர்சனல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு, அதை நீங்கள் பாருங்கள். அதில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, அதாவது பயாலஜி, டோட்டலாக வந்து பயாலஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம், எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுடைய நீட்டோட ஸ்கோர், அவங்களோட மதிப்பெண் என்ன, ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் என்ன மதிப்பெண் அப்படின்னு சொல்லி அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம், எவ்வளோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ மதிப்பெண் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு, உங்களோட பர்சன்டைல் வந்து எவ்வளோ வருது அப்படின்றது நீங்கள் பார்த்துக்க முடியும். இது இல்லாமல் நீட்டுடைய மினிமம் ஸ்கோர், அதாவது பாஸ் மார்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது வந்து எவ்வளோன்றதையும் டீட்டெயிலில் கொடுத்துருப்பாங்க. இதில் கூடவே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு ஆல் இண்டியா கோட்டா கூடிய ரேங்க் லிஸ்ட்டும் கூடவே ரிலீஸ் பண்ணுறாங்கன்றது தான் முக்கியமானது. ஸோ இதை எல்லாமே நீங்கள் அந்த ஸ்கோர் கார்டில் தெரிஞ்சிக்க முடியும், செக் பண்ணிக்க முடியும், அதுக்கு உண்டான லிங்கில் உள்ளே போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவுடைய ரேங்க் லிஸ்ட் வந்திருக்குன்னு சொன்னால் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரைட்டிங்களா, திரும்ப வந்து நமக்கு வரும் ஆல் இண்டியா கோட்டாவுடைய அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாமே கொடுப்பாங்க, அவங்க அதற்குரிய ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, நீங்கள் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து நீட்டோட ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க, வெப்சைட்டில் போய் செக் பண்ணுங்கள். முக்கியமாக மனசை தைரியமாக வச்சுக்கோங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் நன்மைக்கு அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் மனசு ஏற்றுக்கணும் அப்படின்ற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கிட்டு அந்த மனோநிலையோடு போயிட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டிலேருந்து யாரை கூட்டிகிட்டே போயிட்டு அவங்களையும் கூடவே உட்காந்து பார்க்க சொல்லுங்கள், அவங்களும் பார்க்கட்டும். எந்த வகையிலும் மதிப்பெண் எப்படி இருந்தாலும் கவலை இருக்கக்கூடாதுன்றதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இது மட்டுமே வாழ்க்கை அல்ல, திரும்ப திரும்ப நான் சொல்கிற விஷயம் இது தான். ஸோ அன்பார்ந்த மாணவர்களுக்கு நான் கேட்டுக்கிறது நீட்டோட ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுங்கள், உங்களோட மதிப்பெண்ணை தெரிஞ்சுக்கிங்க. இது வந்து ஒரு ரிசல்ட், ஒரு எக்ஸாமோட தேர்வுடைய முடிவு மட்டும்தான், வாழ்க்கை கிடையாது அப்படின்றத நினச்சிக்கிங்க. அடுத்த அப்டேட் என்னன்றதை விரைவில் உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.